நமஸ்காரம். தினம் ஒரு மூலிகை யூடியூப் சேனல் தினந்தோறும் காணும் வியூவர்ஸ்க்கு, காணொலி பார்ப்பவர்களுக்கு என்னுடைய முதற்கண் காலை வணக்கங்கள். இன்று ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகை செடியை பார்க்க போகிறோம். அந்த மூலிகை செடியை இப்போ உங்களுக்கு காட்டுறவாங்க. தெரியுதா என்ன மூலிகை செடின்ட்டு? கரெக்ட், மணத்தக்காளி. மணத்தக்காளி பிளாக் நைட் சேடுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது தாவரவியல் பெயர் வந்து சோலனாம் நிக்ரம். இனி நம்ம இந்த மூலிகை செடியை மருத்துவ குணத்தை பார்க்கலாம். என் கையில் உங்ககிட்ட காட்டின மணத்தக்காளி செடி என் கையில் இருக்குது. இந்த மூலிகை செடி நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிறோம், எல்லா வீட்லேயும் வந்து பயன்படுத்துவாங்க. அரைக்கீரை, சீரைக்கீரை, வெந்தயம் கீரை எல்லாம் உணவு சாப்பிட்ற மாதிரி மணத்தக்காளி கீரையை அனைவரும் சமையல் செஞ்சு சாப்பிடுவது உண்டு. இந்த மூலியை பற்றி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு, சரியா? பட் மருத்துவ குணங்கள் என்னென்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதை பற்றி சில விஷயம் சொல்லிடுறேன். இது மருத்துவ குணம் எதுக்குன்னா, இது சாதாரணமாக வாய்ப்புண்ணு, வயிறுப்புண்ணு அது போன்ற வாயில் வந்து புண்ணு இருக்கிறவங்களுக்கு, வயிற்றில் புண்ணு அல்சர் ரொம்ப நாளில் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி தொல்லை இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகை செடி கொடுத்தா குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் தினந்தோறும் பாடுபவர்கள் அவங்க தொண்டை வறந்து போயிடும். பேசுகிறனால ரொம்ப நாளும் பேசிகிட்டே இருக்குன்னா, கிளாஸ் எடுக்கிறனாலும் சரி, ஆசிரியர்களுக்கு பாடல்கள் பாடிட்டே இருக்குன்னா தொண்டை வறந்து போயிடும். ஸோ இந்த கீரையை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா, இல்லை இந்த கீரையை வந்து சட்னி மாதிரி செஞ்சாங்கன்னா, இல்லை இந்த மணத்தக்காளி தக்காளி இருக்குல்லையே அதே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா தொண்டை வறட்டல் வந்து சரியாயிடும். ஸோ இந்த தொண்டையில் புண்ணு மாதிரி இருக்காது, எரிச்சல் இருக்கும். அந்த ரெகுலராக அந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறனால அந்த எரிச்சல்லாம் இது சரி பண்ணிவிடும் இந்த மணத்தக்காளி, சரியா? அப்புறம் இந்த மூலிகையானது ஆண்களுக்கு மலத்துத்தன்மையையும் பெண்களுக்கான கருத்தரிப்பு ஏற்படாமல் இருக்கிற விஷயத்தையும் சரி செஞ்சிடும். ஆண்களோட விந்து அணுக்களை அதிகப்படுத்தும், பெண்களோட கர்ப்பப்பைய சக்தியை அதிகரிக்கும். ஸோ ஆகிய இது அற்புதமாக உழுவேன். இது கூலிங்ஸ் ஏற்படும், உடம்பு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய இது அற்புதமான ஒரு மூலிகை. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமால் நோய்க்கும் இந்த கீரையை கொடுக்கலாங்க. உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் மஞ்சள் காமால் வந்துடுச்சுன்னா, ஜாண்டிஸ் இது மாதிரி வந்துடுச்சுன்னா இந்த கீரையை தைரியமாக சமைச்சு கொடுக்கலாம். மஞ்சள் காமால் நோயை சீக்கிரமாக இது குணமாக இது உதவி புரியுதுங்க. மஞ்சள் காமால் சம்பந்தமான கல்லீரலில் ஏற்படுற மஞ்சள் காமால் வந்து கல்லீரலை தான் பாதிக்கும். கல்லீரலை பாதிக்கக்கூடிய அனைத்து ஒரு நோய்களும் இந்த மணத்தக்காளி சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லையும் இது கரைச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு கல் ஏதாச்சும் உங்கள் ஸ்டோனில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இல்லை யூரின் பிரச்சனை இருக்குன்னா, அது மாதிரி இருக்கும்போது இந்த கீரையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கோளாறுகள்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவும் சரியாயிடுங்க, சரியா? இது அற்புதமான மூலிகை. இது போன்ற பல நன்மைகள் இந்த மூலிகையில் இருக்குது. ஸோ இந்த மூலிகை இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தாதவங்க இனிமையாவது இது பயன்படுத்தி பயன்பெறவும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நாளை ஒரு தனிப்பட்ட சிறப்புமான ஒரு மூலிகை செடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.